அஜித் அவர்கள் என்னை இப்ப கூப்பிட்டா கூட உடனே அவங்களுக்காக ஒரு படம் நான் தயாரிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு பிரபல ப்ரொடியூசர் தானு அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப சமீப காலமா ரஜினியோட கபாலி படத்துடைய ரிலீஸ் வந்து எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன்ஸ் அண்ட் தானு அவர்கள் வந்து அதுக்கு எவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியும் கூட ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னாக்கா நிச்சயமாக தானு அவர்கள். ஸோ அவங்க வந்து இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வெளியாகியிருக்க VIP 2 கூட அவங்க சேர்ந்து உந்தர் பார் ஃபிலிம்ஸோட சேர்ந்து கோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அஜித் அவர்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர், நான் கஷ்ட காலத்தில் இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்னை இந்த நிமிஷம் வாங்க ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட உடனே நான் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா மேக் ஒருவேளை அஜித்துடைய அடுத்த படத்துக்கு தானு அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எழுந்திருக்கு. ஸோ இது நடக்குதா என்ன அப்படின்றது அஜித்துடைய அடுத்த படத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் தெரியும். ஸோ விவேகம் படத்துடைய ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு அண்ட் படமும் கூட ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அஜித் அவர்களுடைய நெக்ஸ்ட் மூவி பத்தி இன்ன வரைக்கும் எந்த ஒரு க்ளூஸும் இல்லாம இருக்கே. மேபி சிறுத்தை சிவா அவர்களே இந்த படத்தையும் இயக்கலாம் அப்படின்ற செய்திகள் இருந்துட்டு இருக்கு. பட் ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் வராத நிலையில தானு அவர்கள் வந்து அஜித் கூப்பிட்ட உடனே நான் உங்களுக்கு படம் பண்ணி தர ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால அஜித் அவர்கள் என்ன டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.